அதற்காக நான் தேவன் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து கர்த்தர் ஒவ்வொரு நாள் வழி நடத்துவாராக. இந்த நாளையும் கர்த்தருடைய காத்தில் ஒப்பு கொடுப்போம். நேற்று தினம் முழுவதும் தேவன் நம்மளை காத்தார், நல்ல சுகத்தை கொடுத்தார், நல்ல பலனை கொடுத்தார். அது மாத்திரமல்ல, நன்றாக தூங்குவதற்கும் கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நீ ஜீவனோடு சுகத்தோடு எழும்பவும் கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். அதற்காக ஆண்டு நன்றி சொல்லுவோம். கர்த்தர் இந்த நாளை ஆசீர்வதிக்கும்படியாக, இந்த நாளில் சமாதானமாய் நாம் இந்த நாளை முடிக்கத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்வாராக. நம்ம எல்லா கண்களை மூடலாமா, எல்லாம் ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, இந்த அருமையான கால விளையல்காய் சூத்திரிக்கிறோம். நேற்று தினம் முழுவதும் உடைக்கரம் எங்களோடு கூட இருந்ததுக்காய் நன்றி, எங்களை நடத்தினதுக்காய் நன்றி. அன்றைக்கு தாவே எத்தனையோ இக்கட்டுகள், அன்றைக்கு தாவே எத்தனையோ அன்றைய பாதைகளை நாங்கள் கடந்தாலும் நீர் எங்கள் கூட இருந்து ஆண்டவரே எங்களை அற்புதமாய் கத்தாவே வழி நடத்தி எங்களை காப்பாற்றி எங்களை ஜீவனோடு சுகத்தோடு இந்த காலைவழிலே காணும்படியாக செய்தீர். அதற்காக நன்றி. நீர் எவ்வளவு நல்லவர் அப்பா. இந்த காலைவழிலையும் அன்றைய நாளைக்கு தாவே நீங்கள் ஆசீர்வதிங்க. இந்த நாளிலையும் ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல சுகம், நல்ல பலனை கொடுங்க. விசேஷமாய் நல்ல சமாதானத்தை கொடுங்கப்பா. இந்த நாளில் அந்த பிள்ளைகள் சமாதானமாக இருக்கட்டும். அன்றைக்கு தாவே சமாதானமாய் கத்தாவே இந்த நாளை முடிக்க உதவி செய்யுங்க. இந்த காலை வழியில் அந்த மனதில் இருக்க எல்லா போராட்டங்கள், கவலைகள், துக்கங்கள் எல்லாம் மறைய செய்யுங்க. நம்முடைய பிள்ளைகளை சந்தோஷத்தினால் நிரப்புங்கப்பா. நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யுங்க. நம்முடைய பிள்ளைகளை சுகமாய் நீங்கள் தங்க பண்ணுங்க. நம்முடைய பிள்ளையோட வாழ்க்கையில கத்தாவே நீரே மகிமையான காரியங்களை செய்ய வேண்டும் ஆட்சேபிக்கிறேன். இந்த நாளிலும் ஆண்டவரே அன்றைய பாடல்களை பாடி உண்மை நாங்கள் உயர்த்துகிறோம். அன்றைக்கு தாவே இந்த காலையில் உற்சாகமாய் பாடுகிறோம். அன்றைக்கு தாவே நீர் அன்றைக்கு தாவே அதில் பிரியப்படுவீராக. இந்த ஆராதனை நீங்கள் மகிமைப்படுவீராக. மகிமையான காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன், ஆமேன். கர்த்தரோடு கூட இருந்து வழி நடத்துவார். இப்பொழுதும் பாடல்களை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். எல்லாம் உற்சாகமாய் கரங்களை தட்டி வீடுகளிலே நீங்கள் இருந்து இந்த பாடல்களை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். எல்லாரும் சேர்ந்து பாட. தேவனுக்கே மகிமை, இயேசு தெய்வத்திற்கே மகிமை, என்னை தேடி வந்த மீட்ட தினமுமக்கே மகிமை. இந்த பாடல் எல்லார கரங்களை தட்டி நாம் பாடி ஆண்டவன் நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். தேவனுக்கே மகிமை, இயேசு தெய்வத்திற்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, இயேசு தெய்வத்திற்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை. ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. 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 எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தினாருதலே, எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தினாருதலே. ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். பாடுவோம். மகிமை உண்டாகட்டும் இந்த பூமியிலே, சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும் இந்த பூமியிலே, சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, 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 உம் நாமம் வாழ்க. பாடுவோம்.
ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. செவிகளை செவிகளையே திறந்து விட்டு செய்வோமும் சித்தம் படுவோம், செய்வோம் உம் சித்தம். இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே, இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே படுவோம், ஆமென். ஓ எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. மீண்டும் சொல்லுங்க, எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேடுகிற தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும், உம்மை தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். இன்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே, இன்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமமே. எஸ் அப்பா, எங்களை தேடி வந்தவரே, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. குறை நீக்கும் குறை நீக்கும் வல்லவரே, கோடி ஸ்தோத்திரமே. குறை நீக்கும் வல்லவரே, கோடி ஸ்தோத்திரமே. பாவக்காரை போக்கும் கர்த்தாவே, கல்வாரி நாயகனே. பாவக்காரை போக்கும் கர்த்தாவே, கல்வாரி நாய். மீண்டும் சொல்லுங்க, பாவக்காரை போக்கும் கல்வாரி. ஓஹோ, பாவக்காரை போக்கும் கர்த்தாவே, கல்வாரி நாயகனே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. 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 தேவனுக்கே தேவனுக்கே மகிமை, இயேசு தெய்வத்திற்கே மகிமை. தேவனுக்கே மகிமை, இயேசு தெய்வத்திற்கே மகிமை. நம்மை தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை.
நம்மை தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. பாடுவோம், அவர் ஒருவரே உயர்த்தப்படத்தக்கவர். இயேசுவேன் ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. குறை நீக்கும், குறை நீக்கும் வல்லவரே, கோடி ஸ்தோத்திரமே. குறை நீக்கும், கோடி ஸ்தோத்திரம். பாவக்காரை போக்கும் கர்த்தாவே, கல்வாரி நாயகனே. பாவக்காரை போக்கும் கர்த்தாவே, கல்வாரி நாயகனே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. சொல்லுங்க, ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. இயேசு, இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைத்தட்டி நாம் பாடுவோம், நம் இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைத்தட்டி நாம் பாடுவோம், கொண்டாடுவோம் கொண்டாடுவோம். கவலைகள் மறந்து நாம் பாடுவோம், கொண்டாடுவோம் கொண்டாடுவோம். கவலைகள் மறந்து நாம் பாடுவோம், கூப்பிடு நீ பாதில் கொடுப்பார். கூரைகளெல்லாம் நிறைவாக்குவார், கூப்பிடு நீ உன் குறைகளெல்லாம் உண்மையாக. தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார், உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம், கொண்டாடுவோம். பாவமெல்லாம் பாவமெல்லாம் போக்கிடுவார், பயங்கள் எல்லாம் நீக்கிடுவார். பாவமெல்லாம் பயங்கள் எல்லாம் ஆவியினால் நிரப்பிடுவார், அதிசயம் செய்திடுவார். சொல்லுங்க, ஆவியினால், தேவாவினாலே அதிசயம் செய்திடுவார். ஆவினால் ஆவியினால், எல்லாரும் கண்களை மூடி கைகளை தட்டி சொல்லுங்க, நம்முடைய ஆவினால் எங்களை நிரப்புங்கப்பா, அதிசயம் செய்யுங்க ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கட்டுமே. ஆவியினால் நிரப்பிடுவார், அதிசயம் செய்து தேவ ஆவினாலே, ஆவியினால் ஊரபஷரண. மீண்டும் சொல்லுங்க, ஆவினால் ஆவினால், தேவ ஆவினாலே, தேவ அபிஷேகத்தினாலே எங்களை நிரப்போம். ஆவினால் நிரப்பிடுவார், அதிசயம் செய்திடுவார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம், கொண்டாடுவோம். நம் இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைத்தட்டி நாம் பாடுவோம்,
தம் இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கை தட்டி நாம் பாடுவோம். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர் சொல்லுங்க, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர் என்றும் உள்ளதே. அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம், தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். பாடுங்க, அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம், தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே தூதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. பாடுங்க, ஆராதிக்க வந்தோம், யெகோவா தேவனையே தூதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. ஆலயம் ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே, ஆலயம் செல்லுவதே எனது மகிழ்ச்சியை தந்திடுதே. எங்கள் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபைகள் கிடைத்திட்டதே, எங்கள் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபைகள் கிடைத்திட்டதே. ஆராதிக்க ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. ஆராதிக்க வந்தோம், ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. ஆண்டவரே, இந்த காலவெளியில் உங்களுடைய கரம் ஒவ்வொருவரையும் பலப்படுத்திட்டோம். ஆண்டவரே, ஒவ்வொருவர் மகிமையாக எடுத்து நீர் பயன்படுத்துங்கப்பா. இந்த காலவெளியை கத்தா அந்த பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக்கி தாங்க. விசேஷமாக இப்பொழுதும் ஆண்டவரே பாடல்களை பாடி உண்மை மகிமைப்படுத்தும்படியாக நீர் கொடுத்த கிருபைகளுக்காய் இரக்கங்களுக்காய் நன்றி செலுத்துகிறேன். என் தேவன் தாமே நீரே கூட அந்த வழி நடத்தும், பாதுகாத்து கொள்ளும், எல்லா நன்மைகளை நீ நிரபாய் தர வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக, கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. ஸோ இந்த நாளிலும் அந்த டெய்லி பிரெட்ல பங்கு பெற்றிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஸோ இன்றைக்கு யார் சேட்டில் வந்து நீங்கள் இதான் முதல் தடவையாக வந்திருந்தால், முதல் தடவையாக நீங்கள் ஏற்கனவே பார்த்துருக்கலாம், யூடியூப்பில் பார்த்து கொண்டிருக்கலாம், ஆனால் அங்கே போய் சேட்டில் இது வரைக்கும் டைப் பண்ணது கிடையாது. இல்லாவிட்டால் இதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்கன்னா நீங்கள் ஒன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். சரியா, முதல் மூன்று இடங்களை யார் பிடிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நாகேந்திரா, அவர் என்ன இருந்தாலும் அந்த இடத்த விடமாட்டேன்னு சொல்லிட்டு அவர் நிற்கிறார். அல்லேலூயா, நாகேந்திரா. அடுத்தது நேற்று ஃபோன் ப்ராப்ளம்மு, இன்றைக்கி ஃபோன் கொஞ்சம் சரியாயிடுச்சு போல். வனிதா பாய் ரெண்டாவது இடத்துல வந்திருக்கிறாங்க. ஆஷா மூன்றாவது இடம். ஸோ நேற்று ரெண்டாவது இடத்துல இருந்த காயத்ரி சுதா நாலாவது இடம் போயிட்டாங்க. அடுத்தது ஐந்தாவது இடத்துல சாந்தா புதிதாக வந்திருக்கிறாங்க. சரியா, நான் ட்ரை பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். பிரதீப் தேவா, பரவாயில்ல, உங்களுடைய முயற்சிகளை நான் பாராட்டுகிறேன். சரியா, ஸோ அதனால் ஸோ உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். முதல் இடங்கள் மூன்று இடங்களை பிடித்தவர்களுக்கு பரிசுகள் கொடுக்கப்பட மாட்டாது. சரியா, எங்கள்கிட்ட ஒன்றும் கிடையாது, அதனால் சும்மா ஒரு இதுக்காக தான் சொல்கிறோம். சரியா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸோ யாராவது புதுசாக வந்திருந்தால் நீங்கள் ஒன்றுன்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணலாம். ஸோ அப்போ நாங்கள் புரிஞ்சுக்கிறோம். சரியா, நீங்கள் முதல் தடவையாக வந்திருக்கீங்க. சரி, நம்பிதை, நம்பிதையா, நம்பிதை
கரெக்டாக நான் படிக்கிறது நம்பிதை. ஓகே, அவங்க வந்து ஒன்றுன்னு போட்டிருக்கிறாங்க, சரியா? ஓகே, முதல் தடவையாக பார்க்குறாங்க போல. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு தெரிஞ்சு ஏஆர் வரதா குட்டி அவங்க மற்றதில் பார்ப்பாங்க, பட் ஆனால் இன்றைக்கி சேட்டில் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஐயா அவங்க வந்திருக்கிறாங்க, வரதா குட்டி. சரி, அடுத்தது வேறு யார் பேர் இருக்கிற மாதிரி தெரியல, சரியா? சுஜி பாஸ்கரன், ஜெயசுந்தரி. சரி, ஓகே, வரதா குட்டி அவங்க ஒன் டைப் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட் டைம் எனக்கு சேட்டில் வந்த மாதிரி தெரியல, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறாங்க. சரி, ரொம்ப சந்தோஷம். கர்த்தரோட நாமம் மகிமைப்படுவதாக. ஸோ அப்படி நீங்கள் இருந்ததுன்னா ஓஎன்இ ஒன்னு நினைங்க, இல்லை ஒன்னு டைப் பண்ணுங்கள், நியூமெரிக்கல் லெட்டர் ஒன்று டைப் பண்ணுங்கள், நான் புரிந்து கொள்ளலாம், நீங்கள் தான் அப்படி சொல்லி புரிந்து கொள்ள உதவியாக இருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஸோ இந்த நாளிலும் எதுவுமே இல்லை, சரியா? வீடியோ எதுவும் இல்லை, ஒரே ஒரு பிக்சர் இருக்குது. அது எத்தனை பேருக்கு அதை புரிந்து நீங்களை வந்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் வந்து உடனடியாக நீங்கள் டைப் பண்ணலாம், சரியா? ஸோ நீங்கள் அதை பார்த்து என்ன புரிஞ்சுக்கிறீங்க, என்ன உங்கள் மைண்டில் ஓடுது, என்ன உங்கள் ஏழாம் அறிவு என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம், சரியா? அது என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். சரி, இப்போ அந்த ஒரே ஒரு இமேஜை மட்டும் நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு பார்க்குறேன், சரியா? பார்க்கலாமா? சரி, பார்த்துட்டிங்களா? சரி, இதை பார்த்துட்டு என்ன புரிந்து கொள்ளுகிறீர்கள், என்ன புரிந்து கொள்ளுகிறீர்கள்? ஸோ உங்கள் மைண்டில் என்ன ஓடுதுன்றத, உங்கள் ஏழாம் அறிவில், சரியா, என்ன ஓடுதுன்றத நீங்கள் கொஞ்சம் சொன்னீங்கன்னா கொஞ்சம் உதவியாக இருக்கும், சரியா? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸோ நவீன் டேனியலும் முதல் தடவை நினைக்கிறேன், சரி? நவீன் டேனியல் முதல் தடவை வராங்கன்னு நினைக்கிறேன், ரொம்ப சந்தோஷம். சரி, நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். ஓகே, பார்த்துட்டிங்கள, சொல்லுங்கள் உங்கள் மைண்டில் என்ன ஓடுது, சரியா, என்ன ஓடுதுன்னு பாருங்கள். ஜோசப் ஜெயராஜ், அவர் முதல் தடவை, ரொம்ப சந்தோஷம். ஜோசப் ஜெயராஜ் அவங்களும் முதல் தடவை வந்திருக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கிறோம். தொடர்ந்து மற்றவங்களுக்கும் சொல்லுங்கள், சரியா? ஓகே, கிரேஸ் வந்து யுனைடட் வி ஸ்டாண்ட், ஒற்றுமையாக இருந்தால் நல்லா இருக்கலாம். சரி, கிரேஸ் வந்து முதல் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். ஷீபா, பிம்பத்தை பார்த்து மயங்குதல். ஓகே, பிம்பத்தை பார்த்து மயங்குதல், ஏதாவது ஒன்று பார்த்து அதில் மயங்கிறது. சரி, ஓகே, அடுத்தது சேவியர் குழந்தராஜ், யூனிட்டி, ஒற்றுமை, ஒற்றுமை காக்கிறது. சரி, ஷீபா, காண்பவை எல்லாம் உண்மை அல்ல, காண்பவை எல்லாம் உண்மை, காங்கிறதெல்லாம் உண்மை அல்ல. சிலருக்குலாம் இப்போ அப்படியே அப்படியே யோசிச்சிட்டே இருக்கிறீங்க, ரொம்ப தெரியுது, உங்கள் கையை வந்து படப்படக்குது, என்ன அடிக்கலாம், வித்தியாசமாக எதனா அடிக்கணும்னு சொல்லி தோணும். சரி, அடிங்க பார்ப்போம். காண்பவை எல்லாம் உண்மை அல்ல, காங்கிறதெல்லாம் உண்மை அல்ல. மேனகா, நாட் கோயிங் டு த கார்னர், ஓகே, வி ஹாவ் டு பி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், ஓகே, கார்னரில் ரொம்ப போயிடாதீங்க, சரியா, ஸ்ட்ரெயிட்டாக, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, பிரதீப் தேவா, இஸ் ஒன் டாக் மிரர் ரிஃப்ளெக்டிங். ஸோ அவங்க கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, ஒரு டாகோட ரிஃப்ளெக்ஷன் தான் நம்ம பார்க்குறோம் அப்படின்றத அந்த காலவெளியில் அவங்க கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷம். ஆண்டனி சேவியர், நிழல் தேடும் நெஞ்சங்கள். நல்லாயிருக்கு, வரி நல்லாயிருக்கு, ஆனால் இன்னும் புரியல, நிழல் தேடும் நெஞ்சங்கள். ஓகே, சரி, செலினா ஜோசப், நிழல் தேடும் நெஞ்சங்கள், சினிமாக்காரன் பார்த்தா இதை பேரே வச்சுருவான். சரி, ஓகே, செலினா ஜோசப், ஸ்டாண்டிங் ஹாப்பிலி வித்தவுட் எனி திங். அந்த நாய் வந்து சந்தோஷமாக நிற்கிதான், ஓகே, சந்தோஷமாக நிற்கிது, காலையிலே நல்லா வித்தியாசமாக தான், ஏழாம் அறிவை தட்டி விட்டால் இப்படி தான் வரும் போலல்ல. சரி, செவன்த்து, ஓகே, வெரி குட், நல்லா பண்ணுறீங்க. அடுத்தது அவ்வளோதானா? மற்றவங்களாம் என்னடா இது, வீடியோ போட்டனாலும் சொல்லலாம், வீடியோ போட்டாவே தப்பு தப்பாக சொல்லுவோம், இதில் வேறு ஒரு இமேஜை போட்டு சொல்லிட்டாரு, இப்போ என்னடா சொல்கிறதுன்னு யோசிக்கிறீங்களோ. சரி, பரவாயில்ல, சொல்லுங்கள், உங்கள் மைண்டில் என்னதான் ஓடுதுன்னு பார்ப்போமே, இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் பார்க்கலாம், சரியா? சிசிலி சுரேஷ், ரிஃப்ளெக்ஷன் அவர் மைண்ட் லைக் அவர் ஃபேஸ்,
நம்முடைய முகத்தை வந்து அது வந்து பிரதிபலிக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஷீபா தியோபால், யூனிட்டி கிவ்ஸ் மீ லைட்ஸ், ஒற்றுமையாக இருந்தால் அது வந்து வெளிச்சத்தை கொண்டு வரும். உமா ரிஃப்ளெக்ஷன், வனிதா பாய், யூனிட்டி ஆமேன், சரி ஒற்றுமை, சரி ஒற்றுமைன்னு சொல்கிறாங்க. ஓகே, வேறு அவ்வளோதானா? மெயினாக போடுறவங்களாம் நிறைய பேர் போடலையாப்பா இன்றைக்கி, எல்லோரும் வெறும் ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு கும்பிட்டு போட்டுட்டு போயிட்டாங்களா? அல்லேலூயா. சரி சொல்லுங்கள் பார்ப்போம் வேறு என்ன இருக்குது, அவ்வளோதானா? ஆஷா, ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் இன்னர் ஃபேஸஸ், ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் இன்னர் ஃபேஸஸ், ஓகே. நாகேந்திரா, ரிஃப்ளெக்ஷன் வித் ஹாப்பினஸ், ஓகே. மிரர் ஷோஸ் த எக்ஸாக்ட் பிக்சர், டோன்ட் டிசீவ் யுவர் செல்ஃப், பி ரியலிஸ்டிக், ஓகே. இது வந்து மிரர் வந்து உண்மையான பிம்பத்தை காட்டும், உங்களே நீங்கள் ஏமாற்றிக்காதீங்க அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. சரியா, சி ஆர் யுவர் ஓன் யூ சி, ஓகே. ஃப்ரீடா சேவியர், ரொம்ப ஷார்ட் ஃபார்மில் காலங்காலத்தில் வை ஓ யூலாம் எதுக்கு டைம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யூ சி யூஆர், ஓகே. ஓன் ரிஃப்ளெக்ஷன் அண்ட் கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஊ யூஆர், ஸோ உன் முகத்தை நீ வந்து பார்த்தாலே நீ யாருன்னு உனக்கு தெரியும் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. சரியா, ஃபிலோமினா ராஜ், அடுத்தது பிரீத்தா ரோஸ், இவ்வளோ புதுசாக இருக்க மாத்தது, ஓகே. டு நாட் லீவ் எ ஃபேக் லைஃப், ஒரு பொய்யான இதை வாழாதீங்க அப்படின்னு போட்டிருக்கு. சரி, ஷீபா, நம்மிடம் இருப்பவை மட்டுமே கண்ணாடியில் காணப்படும், நம்மள்ட்ட என்ன இருக்குதோ அதுதான் கண்ணாடியில் தெரியும் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. சரி, ராஜசேகர், நம் அனைவருக்கும் நமக்குள்ளே இருக்கும் திறமையே தெரியாது, சரியா, அதனால் கண்ணாடியில் போய் நின்னால் நம்ம திறமை தெரியும், ஓகே, வெரி குட். ஸோ கத்த நல்லவர். சரி, ஓரளவுக்கு நிறைய பேர் வந்து கரெக்டாக சொல்லலை. சரியா, இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கதை ஒன்று சொல்கிறேன், சரியா, ஒரு கதை ஒன்று சொல்கிறேன், இது வந்து டாக் கதை. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஊரில் வந்து ஒரு மியூசியம் இருந்துச்சு, ஒரு மியூசியம் இருந்துச்சு. அந்த மியூசியத்தில் ஒரு ரூம் வந்து ஃபுல்லாகவே வந்து மிரர், ஃபுல்லாகவே மிரர், எல்லா சைடும் வந்து ஈவன் ஃப்ளோர் மிரரு, அதுக்கடுத்தது சைடு வால்ஸ் எல்லாம் மிரரு, அடுத்தது ரூஃபும் மிரர், சரியா, அந்த மாதிரி ஒரு செட்டப் வந்து பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ என்ன ஆச்சுன்னா, அந்த மியூசியம் வந்து ஒரு நாள் தெரியாமல் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த பேக் டோரை தெரியாமல் லாக் பண்ணாமல் போயிட்டாங்க. லைட்டாக ஓப்பனில் இருந்துச்சு, சரியா, லைட்டாக ஓப்பனில் இருந்துச்சு, லாக் பண்ணாமல் போயிட்டாங்க. ஸோ அதனால் அந்த டைமில் ஒரு டாக் என்ன பண்ணுச்சுன்னா உள்ளார என்ட்ரி கொடுத்துருச்சு, உள்ளார என்ட்ரி கொடுத்து ஒரு ஒரு ரூமாக போகுது, ஏன்னா மியூசியம்னா பெருசாக இருக்கும்ல, ஒரு ஒரு ரூமாக போகுது. ஸோ பார்த்தா ஒரு கடைசியில் அப்படியே சும்மா ஜாலியாக, ஏன்னா காலையில் மனுஷன் சுற்றி பார்ப்பான், இது நைட் சுற்றி பார்த்துட்ருக்குது, சரியா. அப்போ இந்த மிரர் ரூம்குள்ளே போன உடனே அதுக்கு சுற்றிலும் பார்த்தா என்னவா தெரிஞ்சதுன்னா அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் தெரிஞ்சிச்சு, சரியா, அதனுடைய ரிஃப்ளெக்ஷன். அதுக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, மற்ற நம்மளை மாதிரி மற்ற டாக் வந்து உள்ளார இருக்குதுன்றத அது கண்டுபிடிச்சிட்டு என்ன பண்ணுச்சுன்னா, கோவத்தில் வந்து அது வந்து பார்க் பண்ண ஆரம்பிச்சிது, சரியா, அது கத்த ஆரம்பிச்சிது, அது மிரரை பார்த்து கத்த ஆரம்பிச்சிது. ஏன்னா இது சத்தம் போட்டால் அதுவும் என்ன பண்ணும், உருன்னு முறைச்சின்னா அது என்ன பண்ணும், அது அப்படி தான் முறைக்கும், சரியா, இது கத்துச்சுன்னா அது கத்துறோம், அப்படி தானே மிரர் அப்படி தானே பண்ணும், அதான் ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஸோ இது கத்தும் போது அதுவும் கத்துது, அதுவும் அதை கண்ணாடி அந்த ஃபுல்லாகவே இருக்கனால அது வந்து அந்த சவுண்டு என்ன ஆகுது, எக்கோ சவுண்டெலாம் செம்ம எஃபெக்ட், செம்ம எஃபெக்ட் அதுக்கு, சரியா, இது கத்துறது இதுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகி வருது, சரியா. இன்னொன்று அது பார்க்கும் பொழுது, இது கோவமாக பார்க்கும்போது அதுவும் என்ன பண்ணுது, மிரரில் கோவமாக தெரியுது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக கோவம் அதிகமாக அதிகமாக இதுவும் டென்ஷனில் கத்த ஆரம்பிச்சிது. ஸோ என்ன நடந்துச்சுன்னா, அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக கத்தி 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 பார்க் பண்ணி காலையில் என்ன ஆகிடுச்சுன்னா அது செத்தே போயிடுச்சு. ஸோ காலையில் அந்த இதை ஓப்பன் பண்ணும்பொழுது, அந்த மியூசியம் ஓப்பன் பண்ணும்போது உள்ளார வந்து பார்த்தா இந்த ரூமில் என்ன இருக்குது, ஒரு டாக் வந்து செத்து கிடக்குது. என்னன்னா அது நைட் ஃபுல்லாக என்ன பண்ணியிருக்குது, அது வந்து பார்க் பண்ணி பார்க் பண்ணி அதுக்கு வந்து எனர்ஜி இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் இதாகிடுச்சு. ஸோ நம்ம நிறைய டைம் வந்து நம்ம லைஃப்பில் வந்து நம்ம வந்து என்ன நினைக்கிறேன், வேர்ல்டு வந்து ஒரு மிரர் மாதிரி வச்சுக்கோங்க, வேர்ல்டு வந்து ஒரு மிரர் மாதிரி, சரியா. ஸோ நம்ம வந்து எப்படி இருக்கிறோம் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம், சரியா. நம்ம வந்து எப்படி இருக்கிறோம், நிறைய டைம் வந்து சிலர் சொல்லுவாங்க,
கிட்டத்தட்ட அவங்க பார்த்தாலும் கண்டுக்காமல் போகிறாங்க, உருன்னு இருக்காங்க, கண்டுக்காமல் போகிறாங்கன்னா ஆக்சுவலி வந்து நம்ம எப்படி இருக்கிறோம் அதை வந்து நம்மளை செக் பண்ணணும். நம்ம வந்து எப்படி இருக்கிறோம் அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஸோ நீங்கள் உம்முன்னு இருந்தால் பார்க்குறவங்க எல்லோரும் எப்படி தெரியும், அவங்க எல்லோரும் உம்முன்னு இருக்க மாதிரி தான் தெரியும். கரெக்டாக இல்லையா? நான் சொல்கிறது புரியுதா? நீங்கள் உம்முன்னு இருந்து பாருங்கள். சரியா? நீங்கள் வந்து ஒரு ஸ்மைல் பண்ணால் ஆப்போசிட்டில் இருந்து என்ன வரும், ஒரு ஸ்மைல் வரும். எப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. அது வந்து இப்போ என்னை பார்த்து ஒருத்தர் சிரித்தா நான் சிரிப்பேன், என்னை பார்த்து முறைச்சா நானும் என்ன பண்ணுவேன், அமைதியாக தான் போவேன். கரெக்டாக இல்லையா? ஸோ அந்த ரிஃப்ளெக்ஷன் வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் என்ன நீங்கள் வந்து பிரதிபலிக்கிறீங்க, நீங்கள் என்ன. இப்போ டாக் வந்து நைட் ஃபுல்லாக கத்திச்சு, அதனால் ஆப்போசிட்டில் அது கத்துற மாதிரி தெரிஞ்சுது. அப்போ நம்ம என்ன கொடுக்குறோம், நம்மளுக்கு நல்ல தாட் இருந்ததுன்னா ஆப்போசிட்டில் நல்ல தாட் இருக்கிற ஆட்கள் இருப்பார்கள். சரியா? நல்ல எண்ணங்கள், நல்ல சுபாவங்கள் எல்லாமே வரும், அது ஆட்டோமேட்டிக்காக வரும். நீங்கள் ஸ்மைல் பண்ணால் ஸ்மைல் பண்ணுவாங்க. சரியா? புரிஞ்சதை நான் சொல்கிறது. இப்போ நம்ம குட் மார்னிங் சொன்னால் அவங்க குட் மார்னிங் சொல்லுவாங்களேன்னு சொல்ல மாட்டாங்க. சரியா? அப்போ அதை மாதிரி தான். சரி, அதே மாதிரி தான். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஸ்மைல் பண்ணுங்கள், நீங்கள் சிரிங்க, ஆட்டோமேட்டிக் ஆப்போசிட்டில் என்ன பண்ணுவாங்க, அவங்க சிரிப்பாங்க. நீங்கள் உருன்னு இருந்தீங்கன்னா அவங்க கண்டிப்பாக உருன்னு தான் இருப்பான். அவங்களும் உங்களுக்கு எப்படி தெரியும்னா உருன்னு தெரியும். ஆனால் நம்ம என்ன சொல்லுவோம், அது பாரு முறைச்சிட்டு போகுது, அது ஆக்சுவலி முறைக்கலை, நீ முறைச்சிட்ருக்குற. சரி, ஏன்னா உங்களை பாருங்கள், உங்களுடைய நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, நீங்கள் கண்டுக்காமல் அவங்க பாருங்கள் கண்டுக்காமல் போகிறாங்கன்னா நம்ம எப்படி இருந்திருக்கிறோம், நம்மளுக்கு கண்டுக்காமல் இருந்திருக்கிறோம். இதுதான் வந்து ரிஃப்ளெக்ஷனில் வரும், உங்களுக்கு கண்டிப்பாக வரும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா போவாஸ் வந்து ரூத்துக்கிட்ட ஒரு நல்ல ஒரு வார்த்தை சொல்லுவார், உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தரவனுக்கு கட்டளையிடுவாரா. உன் செய்கைக்கு தக்க பலன், நீ என்ன செஞ்சியோ, நீ வந்து எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறம்மா, உன் மாமியாருக்கு நீ செஞ்சது, சரியா, உன் தேசத்தை விட்டது, உன் தகப்பன் வீட்டெல்லாம் விட்டுட்டு நீங்கள் வந்திருக்கிற, அப்போ உன்னுடைய செய்கைக்கு தக்க பலனை என்ன பண்ணுவார் கர்த்தர். அப்போ வந்து அவளுடைய செஞ்ச காரியம் வந்து இப்போ ரிஃப்ளெக்ட் ஆக போகுது. சரியா? அப்போ பாருங்கள், அவள் வந்து யாருக்கு தயவு பாராட்டினாள்னா, மாமியாருக்கு தயவு பாராட்டினாள், மாமியாருக்கு தயவு பாராட்டினான். அப்போ தயவு பாராட்டும் பொழுது யாருக்கு தயவு கிடைச்சிது, அவளுக்கு தயவு கிடைச்சிது. அவள் எதிர்பார்க்காத காரியம், அவளுக்கு ஒரு வாழ்க்கையே கிடைச்சிது. சம்டைம்ஸ் நம்ம என்ன நினைக்கிறோன்னா, அவங்க செய்யணும், அவங்க பேசணும், அவங்க விசாரிக்கணும், அவங்க பண்ணணும். நான் சொல்லுகிறேன், ஃபஸ்ட்டு நீங்கள் ரிஃப்ளெக்ட் பண்ணுங்கள், நீங்கள் உங்களுடைய இதை மாற்றுங்க. சரியா? உங்களுடைய இதை நீங்கள் மாற்றுனீங்கன்னா நிச்சயமாக நான் சொல்கிறேன், அது ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும், பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஸோ அப்போ வந்து நம்ம எப்படி இருக்கிறோம் ரூத்து பாருங்கள். அப்போ வந்து அவளுடைய சுபாவத்தை ரிஃப்ளெக்ட் பண்ணால், அவள் நல்ல ஒரு தயவை காட்டினா, அது வந்து எல்லாருக்கும் தெரிய ஆரம்பித்தது. ஸோ சிலர் சொல்லுவாங்க, சாப்பிட்டியான்னு கூட விசாரிக்கலை அப்படின்வாங்க. நீ சாப்பிட்டியான்னு விசாரிச்சியா? ஃபஸ்ட்டு கேள்வி அதான். சரியா? நம்ம சாப்பிட்டோன்னு விசாரித்தா கண்டிப்பாக வந்து ஆப்போசிட்டில் இருக்குன்னா கேட்பாங்க, நீ சாப்பிட்டீங்களான்னு கேட்பாங்க. சரியா? நீங்கள் ஸ்மைல் பண்ணால் ஆப்போசிட்டில் இருந்தால் ஸ்மைல் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து முறைச்சிட்டு போனீங்கன்னா ஆப்போசிட்டில் எல்லோரும் முறைக்கிற மாதிரி தான் தெரியும், அது யாராக இருக்கட்டும், அவங்களும் முறைக்கிற மாதிரி தான் தெரியும். நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா? நீங்கள் தயவு கொடுங்க, நீங்கள் வந்து இரக்கம் பாராட்டுங்க. சரி, பார்த்தீங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருக்கும் பொழுது அவரை தேடி ஜனங்கள்லாம் வந்தாங்க. அவர் வந்து எப்படி இருந்தார்னா, அன்பாகவே இருந்தார், அன்பாகவே இருந்தார். ஸோ அப்போ ஜனங்க எதை பார்த்தாங்கன்னா, அவருடைய ரிஃப்ளெக்ஷன் எதை பார்த்தாங்கன்னா அன்பை பார்த்தாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவருக்கு என்ன பண்ணாங்க, அன்பை கொடுத்தார்கள், அன்பை கொடுத்தார்கள். ஸோ அவரை நேசித்தாங்க. ஸோ அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம வந்து எப்படி ரிஃப்ளெக்ட் பண்ணுறோம், நம்ம வந்து அன்பை கொடுக்குறோமா, நம்ம வந்து அன்பாக இருக்கிறோமா. ஸோ நம்ம வந்து சண்டை போட்டுகிட்டே இருந்தால் கண்டிப்பாக ஆப்போசிட்லேயும் தான் வரும், சண்டை தான் வரும். ஏன்னா அதோட ரிஃப்ளெக்ஷன், ஏன்னா வேர்ல்டு வந்து ஒரு மிரர் மாதிரி வச்சுக்கோங்க, ஒரு மிரர் தான் வேர்ல்டு. அப்போ நம்ம என்ன பண்ணிகிட்டு கிடக்கிறோம், நீ டெய்லி வம்பு இழுத்துட்டு, டெய்லி உனக்கு வம்பு தான் வரும், கண்டிப்பாக வரும். ஆஃபீஸ்லேயும் சரி வீட்லேயும் சரி, டெய்லி நீங்கள் சண்டை போட்டுக்கிட்டே இருங்களேன். ஸோ வீட்லேயும் வந்து டெய்லி சண்டை இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். சரி, அது வந்து மாற்றுக்கிறதே இல்லை. நம்ம அதுக்கப்புறம் நம்ம சொல்லக்கூடாது, நம்ம வந்து பாருங்கள் பாஸ்டர் டெய்லி வீட்டில் சண்டை, ஓகே ரைட்டு. அப்போ நம்ம என்ன பண்ணிகிட்டு கிடக்கிறோம் நம்ம யோசிக்கணும். சரியா? நம்ம வந்து அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணுறோமா, நம்ம வந்து அதை பண்ணுறோமான்னு யோசிங்க. அப்போ வந்து அது வந்து கண்டிப்பாக நம்ம வந்து மற்றவங்களை மன்னித்து பாருங்கள், உங்களுக்கு மன்னிப்பு கிடைக்கும். சரியா? இரக்கம் எப்போ வரும்னா, இரக்கத்தை நீ கொடுக்கணும். மன்னிப்பு எப்போ உங்களுக்கு வரும்னா, மன்னிப்பை நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் மன்னிச்சுன்னா உங்களுக்கு மன்னிக்கப்படும், நீ மன்னிக்கலனா உங்களுக்கு எப்படி மன்னிப்பு வரும், வராது. ஸோ அப்போ வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க, ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கு. ஏன்னா உலகம் வந்து ஒரு மிரர் மாதிரி வச்சுருக்குறோம். சரியா? நீங்கள் மிரர் மாதிரி இருக்குது. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மிரர் மாதிரி இருக்கும் பொழுது நம்ம என்ன ரிஃப்ளெக்ட் பண்ணுறோமோ, நீ கோவத்தை ரிஃப்ளெக்ட் பண்ணினா உனக்கு கோவம் தான் வரும். சரியா? அது வந்து மைண்டில் வச்சுக்கோ, எப்போவுமே மைண்டில் வச்சுக்கோங்க. இல்லை ஜனங்க மாறிட்டாங்க, அவங்க இது பண்ணிட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்க, மற்றவங்க மேலே நம்ம வந்து குறை சொல்கிறதுக்கு முன்னாடி
நம்மளை நாமே ஆராய்ந்து பார்ப்போம், நம்மளை நாமே ஆராய்ந்து பார்ப்போம், சரியா? ஸோ நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம என்ன ரிஃப்ளெக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறோம், நம்ம என்ன பண்ணிட்டு கிடக்கிறோம் அப்படின்றத நீங்கள் யோசிங்க. ஏன்னா அதோடைய ரிஃப்ளெக்ஷன் கண்டிப்பாக உங்களுக்கு வரும், சரியா? அதுதான் வந்து இன்னையோட காரியம். ஸோ அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஊழிய பாதையில் ஒரு குடும்பம், சரியா, ஒரு முறை வந்து அரக்கோணத்தில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன், சரியா? அவங்க வந்து சல்வேஷன் டே வியூவர் தான். ஸோ அரக்கோணம் பகுதியில் இருக்கிறவங்க. அப்போ அவங்க வந்து என்னென்னா அவனுடைய உறவினர்கள், அவங்க உறவினர்கள் சொந்தக்காரங்களாம் இருக்காங்கல்ல, அவங்க யா ஏதோ ஒரு பிரச்சனையில் மன்னிக்கவே இல்லை, அவங்கள வந்து மன்னிக்கவே இல்லை, அவங்கள வந்து சுத்தமாக மன்னிக்கலை. அப்போ ஒரு முறை செய்தியை வந்து கேட்டாங்க. செய்தியை கேட்டுட்ருக்கும் பொழுது கத்தருடைய வார்த்தையை கேட்கும்போது கத்தருடைய வார்த்தை அவங்களுக்கு தொட்டப்படுறது. அப்போ அன்றைக்கி நான் என்ன சொன்னேன்னா, சரி நீங்கள் இதுவரை யாரையும் மன்னிக்கலைல்ல, சரி இன்றைக்கி ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள், நீங்கள் அவங்க வந்து உங்கள்கிட்ட வந்து பேசணும், அவங்க வந்து உங்கள்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படிலாம் யோசிக்கிறீங்க, உங்கள் மேலே தப்பு இல்லை தான். அந்த அம்மா சொல்லும் போது சொன்னாங்க, என் மேலே தப்பு இல்லை பாஸ்டர்னாங்க. ஓகே, உங்கள் மேலே தப்பு இல்லைல்ல, சரியா? எதுக்கு அவங்க வந்து பேசணும்? சிலர் வந்து என்ன பண்ணோம், நம்ம என்ன பண்ணோம், அதே வந்து பேசிட்டோம், அதே வந்து பா. அப்போ அது நடக்காது, அதை வந்து ஆல்மோஸ்ட் நடக்காது. ஏன்னா நீங்கள் உங்களோட ரிஃப்ளெக்ஷன் வேறு மாதிரி இருக்குது. அப்போது அந்த அம்மா சொல்லும் பொழுது, பாஸ்டர் இது மாதிரி வந்து எத்தனையோ வருஷம், பல வருஷம், பல வருஷங்களாக நாங்கள் பேசுனதில்லை, பார்த்ததில்லை, சரியா, விசாரித்தது கூட கிடையாது. ஏன்னா அவங்க அப்படி பண்ணிட்டாங்க, அதனால் நான் வந்து எதுவும் பண்ணதில்லை, அவங்களும் எங்கள்கிட்ட பண்ணுறதில்லை அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அந்த மன்னிப்பை பற்றி, ஃபர்கிவ்னஸை பற்றி பேசும் பொழுது உடனடியாக நான் சொன்னால், ஒரே ஒரு கால் பண்ணி பேசிடு, உனக்கு எதுக்கு சமாதானம் ஒரு மாதிரி இருக்கணும், ஒரு கால் பண்ணி நீ பேசிடுமா எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டுரு, சரியா, சும்மா விசாரிச்சிரு, உனக்கு சமாதானம் வச்சுக்கோ, உன்னுடைய ஹார்ட்டில் வந்து நீ ஏன் கசப்பை வச்சுக்கிறீங்க, ஒரு சமாதானமாக இருந்துக்கோங்களேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அம்மாவும் சொல்கிறத கேட்ட உடனே அவங்க என்ன பண்ணாங்க, கால் பண்ணி அவங்க சொந்தக்காரங்கள்ட்டெல்லாம் பேசிட்டாங்க. பேசின உடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வருஷம் வந்து கிறிஸ்மஸ் அன்றைக்கி கால் பண்ணாங்க. கால் பண்ணிட்டு சொன்னாங்க, இத்தனை வருஷம் என் குடும்பத்தில் வந்து கிறிஸ்மஸ் நாங்கள் கொண்டாடிருக்கோம், ஆனால் இந்த கிறிஸ்மஸ் தான் வந்து ரொம்ப ஸ்பெஷல் பாஸ்டர், ஏன்னா யார்கிட்ட இத்தனை வருஷம் நான் பேசாமல் இருந்தானோ, எல்லோரும் வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க, எல்லா உறவினர்கள் எல்லாம் வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க, எல்லோரும் உட்காந்து சாப்பிட்றோம், சந்தோஷத்தின் சத்தத்தை கேளுங்கன்னு சொல்லிட்டு எல்லோரும் சிரிக்கிற சத்தம். ஸோ அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, அந்த மகிழ்ச்சி எப்போ வந்துச்சுன்னா இந்த அம்மாவோட ரிஃப்ளெக்ஷன் வந்து அங்கே வெளிப்பட்டுச்சு. ஸோ அப்போ நல்லா புரிஞ்சுங்க, சம்டைம்ஸ் வந்து நம்ம வந்து என்ன பண்ணிகிட்ருக்குறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம், சரியா? என்ன பண்ணிகிட்ருக்குறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அப்போ நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கிறீங்க, நீங்கள் பண்ணுறது தான், நம்ம என்ன பண்ணுறோமோ அதை வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து அது ரிஃப்ளெக்ட் ஆகும், சரியா? அது வந்து கண்டிப்பாக ரிஃப்ளெக்ட் ஆகும். அது வந்து என்றைக்குமே லைஃப்பில் வந்துட்டு நீங்கள் மறக்கவே மறக்காதுங்க, சரியா? நீ மன்னிப்பை கொடுத்து பாருங்கள், உங்களுக்கு நிறைய பேர் மன்னிப்பாங்க. நீங்கள் தயவு கொடுங்க, நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்களேன், உங்களுக்கு ஹெல்ப் வரும். எனக்கு யாருமே உதவி செய்ய மாட்டேங்கான், யாருமே ஒரு வார்த்தை கேட்டால் கூட மூஞ்சி தூக்கிட்டு போயிடுறான், சரியா? ஃபோன் அட்டன் பண்ண மாட்டேக்கான், ஒரு காசு கேட்டால் கூட தர மாட்டேக்காங்க பாஸ்டர், என்ன உலகம் பாஸ்டர் அப்படின்னு சில சொல்லுவாங்க. அப்போ அது சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம யோசித்து பார்ப்போம், நீ எத்தனை பேருக்கு உதவி செஞ்சுருக்கிற, நீ எத்தனை பேருக்கு உதவியாக இருந்திருக்கிறீங்க, உதவியாக இருந்திருக்கிறீங்க. ஸோ அதை நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து நம்மளுக்கு தெரியும். ஸோ நான் விசுவாசிக்கிறேன், நீங்கள் எவ்வளோ செய்கிறீங்களோ கண்டிப்பாக ஆண்டர் வந்து எல்லாத்தையும் வந்து வட்டி முதலமாக தர தேவன். அவர் வந்து சாதாரண மனுஷன் இல்லை. நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து அதை செய்யும்போது ரிஃப்ளெக்ட் வந்து நன்மையாக தான் இருக்கும். ஏன்னா ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலே அது கேட்ட பலனை வந்து இம்மையிலும் மறுமையிலும் கற்றுத்தரார், இங்கேயும் தந்துறார், உனக்கு அங்கேயும் தர்றார், அப்படிப்பட்ட தேவன், சரியா? நம்ம தேவன் வந்து ரிட்டர்ன் கொடுக்கறது வந்து நல்லா கொடுப்பார். அப்போ நம்ம வந்து உதவி செய்கிறோமா, நம்ம வந்து உதவி செஞ்சால் அதுக்கேற்ற பலனை நிச்சயமாக நம்ம பெறுவோம், அதுக்கேற்ற பலனை நம்ம பெறுவோம். ஸோ நம்மளுக்கு ஏன் உதவி கிடைக்கல, ஏன் தயவு கிடைக்கல, ஏன் எல்லோரும் நம்மளை பார்த்து முறைச்சிட்டு இருக்கிறாங்க, ஏன் நம்மளை பார்த்து சிரிக்க மாட்டுக்காங்க, சரி, ஏன் நம்ம மேலே கோபமாகவே இருக்கிறாங்க, சரியா, ஏன் நம்மளை விசாரிக்க மாட்டுக்கிறாங்க, இதெல்லாம் நிறைய பேர் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் வந்து அதெல்லாம் நீங்கள் ரிஃப்ளெக்ட் பண்ணுற, நீங்கள் வந்து அதை பண்ணிகிட்ருக்கீங்களான்னு பாருங்கள், நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்களான்னு பாருங்கள். நீ சர்ச்சுக்கெல்லாம் நீங்கள் போகும்போது ஒருத்தங்களை பார்த்து ப்ரேஸ்லாட் சொல்லுங்களேன், ஆட்டோமேட்டிக்காக அவங்க ப்ரேஸ்லாட் சொல்லுவாங்க. நம்மளுக்கு என்னென்னா அவங்க சொல்லட்டும் முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருவோம். அவங்க அது அவங்க கேஷுவலாக போயிடுவாங்க, அவ்வளோதான். அவங்களுக்கு வந்து உங்களுக்கு பண்ணக்கூடாதெல்லாம் இருக்காது. ஸோ அவங்க கூட கேஷுவலாக போயிடலாம், இல்லை சும்மா கூட போயிடலாம். ஆனால் நம்மளுக்கு என்ன தோணும், ப்ரேஸ்லாட் கூட சொல்லாமல் போயிட்டாங்க. நான் சொல்கிறேன், நீ பார்த்தல நீ சொல்,
நீ சிரிச்சல்ல, நீ சிரி, முதல்ல நீ சிரி. சம்டைம்ஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க, உலகம் வந்து இதாங்க, இதான் உலகம். சரி, இதை வந்து புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உண்மையான லைஃப்பில் வந்து நீங்கள் வந்து மேக்ஸிமம் ப்ராப்ளம் வந்து நீங்களே சால்வ் பண்ணிடலாம், நீங்களே சால்வ் பண்ணிடலாம். உங்கள் ஆஃபீஸில் உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து நீங்கள் ஸ்மைல் பண்ணால் அவங்களோட ஸ்மைல் வரும், கண்டிப்பாக வரும். ஒரு சின்ன குழந்தைய பாருங்களேன், தெரியாது, ஒரு குழந்தைய பார்த்து நீங்கள் ஸ்மைல் பண்ணுங்களேன், அது கண்டிப்பாக ஸ்மைல் பண்ணும். அது யாருமே உங்களுக்கு தெரியாது, அந்த குழந்தை அது யாருமே தெரியாது. ஆனால் அந்த குழந்தை ரிஃப்ளெக்ட் எப்படி பண்ணோன்னா ஸ்மைல் பண்ண, அதே அந்த குழந்தை அப்படி முறைச்சி பாருங்களேன், சும்மா முறைச்சி பாருங்களேன், அது அப்படி முறைச்சி பார்க்குற மாதிரி பார்த்துட்டு வேறு பக்கம் திரும்புவோம். ஏன்னா இந்த ஆள் என்னடா முறைச்சிட்ருக்குறான்னு சொல்லிட்டு நம்மளை பார்க்காது, பார்த்துருக்குறீங்களா? நம்மளை பார்க்காது, அந்த குழந்தை பார்க்காது. அப்புறம் திரும்பி நைஸாக திரும்பி பார்க்கும், நம்ம முறைக்கிறோமான்னு பாகம். இந்த விளையாட்டை வேணால் பண்ணி பாருங்களேன், குழந்தைங்களை எதுனா குழந்தைங்கள முறைச்சி பாருங்கள், அதே அந்த குழந்தைய ஸ்மைல் பண்ணி பாருங்கள், ஒரு சின்ன ஸ்மைல் கொடுங்களேன். ஸோ கண்டிப்பாக வந்து அந்த குழந்தை என்ன ரிஃப்ளெக்ட் பண்ணுன்னா கண்டிப்பாக அந்த ஸ்மைல் உங்களுக்கு தரும், அதோடய ஸ்மைல் உங்களுக்கு தரும். ஸோ அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதான் வந்து உலகம், இதான் உலகம். சரி, அப்போ நம்ம வந்து எப்படி இருக்கிறோம், நம்ம மன்னிக்கிறோமா? நம்ம மன்னித்தா நிச்சயமாக மற்றவங்களை மன்னிப்பார்கள். ஆமென். மற்றவங்களை மன்னிப்பாங்க. நீங்கள் விசாரிச்சிங்கன்னா, இப்போ நீ விசாரிக்கிறியா, அதான் ரொம்ப முக்கியம். சரியா, நீ விசாரிக்கிறீங்களா? நீங்கள் விசாரிச்சுன்னா உங்களை விசாரிப்பார்கள், உங்களை விசாரிப்பாங்க. சரியா, நீங்கள் விசாரிக்கணும். நீங்கள் விசாரிக்காமல் என்னை யாருமே விசாரிக்கிறது இல்லை, ஒரு வார்த்தை கூட கேட்டது கிடையாது, நல்லா இருக்கேன்னு கூட என்னை வந்து ஒரு ஃபோன் கூட பண்ணி தரல. அதே இது சரி, நீ பார்க்கலையே எதனால ஒரு கால் பண்ணி எப்படி பாஸ்டர் இருக்கிறீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு விசாரிச்சுப்பார். இல்லைனா சிஸ்டர் எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கீங்களா? பிரதர் எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கீங்களா? ஸோ ரொம்ப நாள் ஆச்சு உங்களை பார்த்து அப்படின்னு நீங்கள் விசாரிச்சு பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக. அதுக்கப்புறம் பாருங்கள் உங்களுக்கு விசாரணை எப்படி வருதுன்னு மட்டும் பாருங்கள், விசாரிப்பு எப்படி வருதுன்னு மட்டும் பாருங்கள். சரியா, நம்ம என்ன பண்ணுவோம், கால் பண்ணுறாரா பார்ப்போம், அவர் விசாரிக்கிறாரா பார்ப்போம். ரெண்டு வாரம் சர்ச்சைக்கு வரல, என்ன வரமா இல்லையான்னு கூட சொல்ல, ஒரு அதெல்லாம் விசாரிக்கிறா இல்லையா பார்ப்போம் அப்படி சொல்லி உட்காந்து செக்லிஸ்ட் வச்சுட்டு உட்காந்துருக்கிறது. நான் சொன்னேன் ரெண்டு இல்லை மூணு வாரில் அது விசாரிக்கவே மாட்டாங்க. ஏன்னா நீ ரிஃப்ளெக்ட் பண்ணுறது வேறு மாதிரி ரிஃப்ளெக்ட் பண்ணிகிட்ருக்குற, உன்னுடைய ரிஃப்ளெக்ஷன் வேறு மாதிரி இருக்குது. அதே இது ஓகே, நம்ம பாஸ்டர் தானே, நம்ம பிரதர் தானே, நம்ம சிஸ்டர் தானே, ஓகே ரைட்டு, நம்ம ஒரு கால் பண்ணி பேசுவோம். நம்ம ஒரு கால் பண்ணி பேசினா என்ன ஆகிட போகுது, பெரிய எல்லாமே ஃபோனில் என்ன அந்தளவுக்கு முன்னாடிலாம் பயங்கர சார்ஜ், இப்போலாம் அப்படி கிடையாது. சரி, ஒரு கால் பண்ணி விசாரிச்சிங்கன்னா அவங்க விசாரிப்பாங்க, ஆமாம் நல்லாயிருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு ஒரு வேர்டு வந்துடும். வந்து வருமா வராதா? கண்டிப்பாக வரும், கண்டிப்பாக வரும். ஸோ அதனால் இப்போ வந்து மிஸ்டேக் வந்து எங்கே வச்சுருக்குறோம், நம்மள்கிட்ட வச்சுருக்குறோம், அதான் ப்ராப்ளம், நம்மள்கிட்ட வச்சுருக்குறோம். ஸோ நீங்கள் வந்து மிஸ்டேக் வச்சுட்டு மற்றவங்களை என்ன பண்ணிகிட்ருக்குறோம், குறை சொல்லிகிட்ருக்குறோம், குறை சொல்லிகிட்ருக்குறோம். ஸோ அதனால் இன்றைக்கி என்ன பண்ணுங்கள், ஒரு தீர்மானம் எடுங்க, ஆண்டவரே இன்றைக்கி நான் என்ன மாற்றிக்கொள்ளுகிறேன், என்ன மாற்றிக்கொள்ளுங்க. நீ நல்லதை விதைங்க, நல்ல குட் தாட்ஸ் இருக்கட்டும், உங்களுக்கு வரதும் வந்து நல்ல குட் தாட்டாக இருக்கும். நீங்கள் நல்ல பேட் தாட்டோடு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வரது எல்லாமே பேடாக தான் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும், கண்டிப்பாக அப்படி தான் வரும், அது வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. அப்போ உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள், உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். சரி, இன்றைக்கி நீங்கள் விசாரித்து பாருங்கள், உங்களுக்கு விசாரணை கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக வரும், ஆட்டோமேட்டிக்காக வரும். சரியா, இல்லைன்னா வராது, இல்லைன்னா வராது. ஸோ அப்போ நல்லா இதை மைண்டில் வச்சுக்கோங்க. சரியா, இதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ சம்டைம்ஸ் வந்து நம்ம அப்படி தான் நினைக்கிறோம், அவங்க பேசட்டும், அவங்க பண்ணட்டும், அவங்க மன்னிக்கட்டும், அவங்க வந்து நம்மள்கிட்ட வந்து என்ன பண்ணட்டும், உதவி கேட்கட்டும். சரி, இதை மாதிரிலாம் நிறைய பேர் நான் சொல்லுகிறேன், அதெல்லாம் தூக்கிப்படுங்க. நீங்கள் நல்லது செய்யுங்க, உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. அவ்வளோதான். ரூத்துக்கு வந்து தயவு கிடைச்சது ஒரே ஒரு காரணம், மாமியாருக்கு அவளோட ரிஃப்ளெக்ஷன் வந்து அப்படி இருந்துச்சு, அவளை கரெக்டாக ரிஃப்ளெக்ட் பண்ண அவளுக்கு கிடைச்சிது, அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. சரியா, அப்போ வந்து நன்மை செய்தால் மேன்மையிலையோ. சரியா, ஆண்டர் வந்து காயினை பார்த்து சொல்கிறார், எப்பா ஒரு நன்மை செஞ்சுன்னா உனக்கு நன்மை தானே கிடைக்க போகுது, நன்மை செஞ்சுட்டு தீமை என்றைக்குமே அனுபவிக்க மாட்டீங்க. அது வந்து ரிஃப்ளெக்ஷன் வந்து தீமை வரவே வராது, அது இன்றைக்கி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ காயின் ஆபியல் விஷயத்தில் பாருங்கள், அவன் மேலே ஒரு பொறாமை. சரியா, இப்போ ஆண்டர் வந்து இப்போ கொலை பண்ணி போட்டான். சரியா, ஆண்டர் சொல்கிற நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, அதான் அதான் ஆண்டர் சொல்கிற வார்த்தை. ஸோ நீங்கள் பார்த்தீங்க, இவனை கொல்றவனுக்கு அவனுக்கும் பழி வரும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் ரிஃப்ளெக்டாக ஆகிட்டுருக்கு. ஸோ தாவிதோட லைஃப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, தாவித் வந்து அவனோட ரிஃப்ளெக்ஷனே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நல்லது தான், நன்மை, அவன் வந்து நன்மை செய்யணும், அவ்வளோதான். என்ன தான் சவுல் வந்து ஒரு எதிராளியாக இருந்தாலும், சரியா, அவன் ரிஃப்ளெக்ஷன் எல்லாமே பாருங்கள், அவன் பண்ணது எல்லாமே நல்லது தான் பண்ணான். அவன் கிடைச்ச சான்ஸு கண்டிப்பாக கொண்டிருக்கலாம், சவுலை வந்து கொண்டிருக்கலாம்.
சரியா சவுளை வந்து கொண்டிருக்கலாம், அது வந்து பெரிய விஷயமே கிடையாது. ஏன்னா கூட இருக்கிறவனே சொல்கிறான், ஆண்டர் இன்றைக்கி வந்து சத்ருவும் கையில் கொத்துட்டாரு, ஒரே குத்தா குத்தி போட்டுடலாம், முடிச்சிடலாம். நான் அவர் சொல்கிறேன், இல்லை அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு விரோதமாக நான் எப்படிப்பா கையை வைக்கிறது, நான் பழி வைக்க மாட்டேன். அப்போ நான் நன்மை செய்கிறாரு, நன்மை செய்கிறாரு. ஸோ அதனால தான் சவுள் வந்து சொல்கிறாரு, நான் அவனுக்கு தீமை தான் செஞ்சேன், அதனால் அவனுக்கு தீமை வந்துக்கிட்டே இருக்குது. நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா? ஏன் வந்து சவுளுக்கு நீ தீமை வந்துக்கிட்டே இருக்குது, ஏன் அவனுக்கு கஷ்டம் வந்துக்கிட்டே இருக்குது? ஏன்னா நீ அதை விதைச்சிக்கிட்டே இருக்க, நீங்கள் அதை தான் ரிஃப்ளெக்ட் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. ஏன் உனக்கு பொறாமல் வருதுன்னா நம்ம அதை ரிஃப்ளெக்ட் பண்ணுறோம். ஸோ அப்போ சவுல் சொல்கிறாரு, நான் வந்து உனக்கு தீமை செஞ்சேன், நீ எனக்கு என்ன பண்ண, நன்மை செய்தாய், நன்மை செய்தா, அதனால் நீ ராஜா ஆகிடுவ. அவருக்கே தெரிஞ்சிச்சு, ஒரு ராஜாவைக்கே தெரிஞ்சிச்சு, நான் என்னவா இருக்க முடியாது, ராஜாவா ரொம்ப நாள் இருக்க முடியாது. ஏன்னா நான் ரிஃப்ளெக்ட் பண்ணுறது வேறு காரியம், நான் செய்கிற காரியம் வேறு காரியம். அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, இன்றைக்கி காலையில் நம்ம என்ன பண்ணுறோம், சரியா? இன்றைக்கி என்ன பண்ணுறோம் நீங்கள் பாருங்கள். இன்றைக்கி பேசாதவங்களை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணுங்கள், அவங்கள்ட்ட ஸ்மைல் வருதா இல்லையா பாருங்கள். விசாரிக்காத ஆளுக்கு ஒரு கால் பண்ணுங்கள், எப்படி இருக்கீங்க சிஸ்டர் அப்படின்னு கேளுங்க. அவங்க உங்களை விசாரிக்கல, அவங்க அந்த டைமில் ஆ நீ எதுக்கு எனக்கு கால் பண்ண, நீ என்ன விசாரிக்கல அப்படிலாம் சொல்லி அப்படிலாம் வராது, அப்படிலாம் வராது. ஸோ அப்படி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது ஏதோ நினச்சிக்கோங்க, சரி ஓகே விட்ரு, நீ என்ன நீங்கள் ஒரு சைடு வச்சுக்கோங்கண்ணா, சரியா? ஆனால் நீங்கள் விசாரிச்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களை அந்த விசாரிப்பு வரும், கண்டிப்பாக வரும், சரியா? நீங்கள் வந்து ஒரு ஸ்டெப் எடுத்து பாருங்கள், நீங்கள் ஸ்டெப் எடுத்து பாருங்கள், சரியா? சில கால் பண்ணுங்கள், சரியா? மன்னிச்சிட்றேன்னு சொல்லுங்கள், சரியா? ஆ நான் உங்களை மன்னிச்சிட்றங்க அப்படியே சொல்லுங்கள். ஸோ யாரோ போட்டிருந்தாங்க, சரியா? இந்த இதில் மெசேஜில் போட்டிருந்தாங்க, சரியா? 12 வருஷமாக நான் இவர் தானே சிங்கர் தானே, அவர் அரக்குணம் தான் நினைக்கிறேன், பிரபு சேகர் சிங்கர் தானே, ஓகே அவங்க தான் போட்டிருந்தாங்க நினைக்கிறேன். 12 வருஷமாக நான் வந்து அப்பாவோட பேசலை, அவங்க பேசலை அப்படின்னு. என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், ஒரு கால் பண்ணுங்கள், எங்கள் உங்கள் அப்பா தானேங்க, போங்க நேராக போங்க, நான் கொலையை பண்ண போகிறாரு, சரியா? என்ன திட்டினா அசிங்கமாக திட்டுவார், 4-5 வார்த்தை திட்டுவார், ஓகே ரைட்டு, ஏற்றுக்கலனாலும் பரவாயில்ல. ஆனால் உங்களுக்கு ஒரு அட்லீஸ்ட் 12 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கல்ல, அந்த சந்தோஷம் வரும், சரியா? அவங்க ஏற்றுக்கிறாங்க, ஏற்றுக்கல ரெண்டாவது, சரியா? அவங்க போனால் திட்டுறாங்க பாஸ்டர், ரொம்ப கேவலமாக பேசிட்டாங்க, நிறைய இருக்கலாம், எதனா இருக்கலாம் எனக்கு தெரியல, நான் ஜென்ரலாக நான் சொல்கிறேன், ஜென்ரலாக சொல்கிறேன். ஸோ என்ன பண்ணுங்கள், போங்க, போய்ட்டு நில்லுங்க, என்ன பா நல்லா இருக்கியான்னு கேளுங்க, வந்துகிட்டே இருங்க. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, ஆனால் நீங்கள் கொடுக்குறீங்க பார்த்தீங்களா, அது என்றைக்கு ஒரு நாள் நிச்சயமாக அது வந்து உங்களுக்கு ஆண்டர் ஆசீர்வாதமாக தான் தருவார், சரி? அதை பற்றி நீங்கள் கவலையப்படாதீங்க, அதை பற்றி நீங்கள் கவலையப்படாதீங்க, அதான் அதை வந்து நீங்கள் செய்யுங்க. நீங்கள் ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வைங்களேன், 12 இயர்ஸாக பேசலன்னு சொல்கிறீங்க, சரியா? ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வைங்களேன், சரியா? சரி பார்க்குறான் என்ன போட்டிருக்காரு, சரியா? அப்போ நீங்கள் போங்க, என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், நீங்கள் போய் நில்லும் பாருங்கள், கண்டிப்பாக அந்த ரிஃப்ளெக்ஷன் நீங்கள் கொடுங்க, நீங்கள் ஸ்மைலை கொடுங்க, என்னப்பா நல்லாயிருக்கீங்களாப்பா, 12 வருஷம் ஆச்சு, எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு, ஒரு இந்தாப்பா மெடிக்கலுக்கு வச்சுக்கோப்பான்னு சொல்லிட்டு ஒரு 500 ரூபா கொடுத்து பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக வரும், உங்களுக்கு ஒரு அவர் வச்சுருப்பார், இந்தாப்பா 5000 ரூபா எடுத்துகிட்டு போப்பா, ஏதோ பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுக்குன்னு வார். நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா? சில டைம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, சில டைம் வந்து ஆண்டர் வந்து சிலருக்காக வச்சுருப்பார், அவ்வளோதான், சரியா? சில டைம் வந்து எதிரும் பார்க்காதீங்க, சில டைம் அதுவும் நடக்கும், சரியா? நம்ம என்ன தான் பண்ணாலும் ஆப்போசிட்லேருந்து வராது, அது வேற கதை, அது வந்து விசேஷமான அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் நம்ம, சரியா? விசேஷ அபிஷேகம் நமக்கு இருக்காது. ஸோ நான் ஏற்கனவே ஒரு கதை சொல்லியிருக்கிறேன், சரியா? ஏற்கனவே ஒரு கதை சொல்லியிருக்கிறேன், நம்மளை வந்து ஆண்டர் வந்து 1-2 கேட்டகரியில் வச்சுருப்பார், சரியா? 2 கேட்டகரியில் வச்சுருப்பார். ஸோ ஒரு முறை வந்து ஒருத்தர் வந்து வாழ்க்கையில் பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டு இருந்தான், சரியா? பயங்கர பிரச்சனை, ஓடினான், ஓடி 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 ஒரு காட்டுக்கு போயிட்டான். அந்த காட்டில் பார்த்தா ஒரு தூரத்தில் பார்த்தா ஒரு ஃபாக்ஸ் வந்து ஒரு கால் வந்து இல்லாமல் நொண்டி 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 அப்படியே உக்காந்துருந்தது. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பக்கமாக வந்த ஒரு லயன், அது வாயில் வந்து ஒரு பெரிய மீட் வச்சுட்டு அந்த ஃபாக்ஸோடைய இடத்துல வந்து போட்டுட்டு லயன் படுக்க போயிடுச்சு. இதை பார்த்த உடனே இவனுக்கு பயங்கர ஆச்சரியம், ஃபாக்ஸுக்கு வந்து யார் வந்து சாப்பாடு கொடுக்குறா, அந்த லயன் வந்து சாப்பாடு கொடுத்துட்டு போதே அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணான், இப்போ காட்டுக்கு வெளியே வந்தான், வெளியே வந்து ஒரு மரத்தடியில் உட்காந்தான், ஒரு துண்டு விரித்தான், சரி போகிறவங்க நம்மளுக்கு எதாவது என்ன பண்ணுவாங்க, பிச்சை போடுவாங்கன்னு சொல்லிட்டு, யார் இந்த லயன் மாதிரி போடுவாங்கன்னு சொல்லிட்டு உட்காந்து காலையிலேருந்து அந்த டைம்லேருந்து கத்த ஆரம்பித்தான்.
அம்மா தாயே அம்மா தாயன்னு கத்துறான். ஆனால் ஒருத்தர் கூட என்ன பண்ணல, ஒரு ரூபா போடலை. சரியா, உடனே சரி வெறுப்பில் இவன் என்ன பண்ணான், சாயந்தரமாக அப்படி ஊருக்குள்ளார போனான். அங்கே ஒரு ப்ரீஸ்ட், ஒரு பாதிரியாக இருந்தார். ஸோ அவரை பார்த்தான், அவரை பார்த்துட்டு சோகமாக இருந்தான். என்னப்பா சோகமாக இருக்க? அப்போ இந்த கதையை சொன்னான். என்ன கதை? இந்த ஃபாக்ஸுக்கு வந்து இந்த லயன் வந்து சாப்பாடு கொடுத்த கதையை சொன்னான், மீட்டுக்கு கொடுத்த கதையை சொன்னான். அதை மாதிரி தான் நானும் உக்காந்துருந்தேன், ஆனால் எனக்கு எவனுமே போடலையே அப்படின்ற மாதிரி சொன்னார். எனக்கு என்ன பண்ணல, லயன் மாதிரி யாருமே போடலை. அப்போ அந்த ப்ரீஸ் சொன்னார், ஆண்டவனை வந்து யாரை வச்சுருக்கிறாருன்னா லயனை வச்சுருக்கிறாரு. சரியா, லயனை நீ என்ன பண்ணணும், நீ கொடுக்குறவனா கத்தரை வச்சுருக்கிறார். நீ உக்காந்துட்டு ஃபாக்ஸ் மாதிரி உக்காந்துருந்தீங்கன்னா அது நடக்காது. ஸோ நீங்கள் வந்து ஒருவேளை நீங்கள் கொடுக்குறவளாக இருங்க, சரியா, பெறுறவங்க வேறவங்களாக இருக்கட்டும், அதனால் நம்ம செய்கிறது நம்ம செய்வோம். சரியா, நம்ம வந்து கொடுக்கணுமா? கண்டிப்பாக ஆண்டுறது உலகம் தரதோ இல்லையோங்க, உலகம் தரதோ இல்லையோ. நான் சொல்கிறேன், நீ ஸ்மைல் பண்ணி அவங்க ஸ்மைல் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. சரியா, நீ வணக்கம் சொல்லி அவங்க வணக்கம் சொல்லனாலும் பிரச்சனை இல்லை. சில டைம் சொல்லலாம், சிஸ்டர் நான் சிரிக்கிறேன், சிரிக்காமல் போகிறாங்க, ஓகே ரைட், நோ ப்ராப்ளம். ஆனால் நீ சிரிச்ச இல்லை, அது வரைக்கும் சந்தோஷப்படு. ஓகே, நீ விசாரிக்கிற, சாப்பிட்டீங்களான்னு விசாரிக்கிற, அந்த இதில் ஒன்றுமே வரல. சரியா, விட்டுரு. ஓகே, அவங்க புத்தி அவ்வளோதான், ஆனால் அதுக்காக ஒன்றை வந்து நீ காயப்படுத்திக்காதீங்க, நீங்கள் நெக்ஸ்ட் டைம் பார்த்தாலும் சிரிங்களேன். அதில் ஒன்றும் தப்பே கிடையாது, நீ போனோடி சிரிக்கல, போனோடி செய்யலை, அதனால் நான் பண்ண மாட்டேன் அப்படி சொல்லிட்டு உங்களுடைய ரிஃப்ளெக்ஷனை மாற்றிக்காதீங்க, உங்களுடைய ஃபேஸோட ரிஃப்ளெக்ஷன், உங்களுடைய கேரக்டரை மாற்றிக்காதீங்க. சரியா, சரியா, ஒருவேளை உதவி செய்கிறீங்களா செய்யுங்க, ஒருவேளை அவங்க வந்து நீங்கள் கேட்குற டைமில் செய்யாமல் வந்திருக்கலாம், செய்யாமல் போகலாம், விட்டுருங்க, அதை பற்றி கவலைப்படாதீங்க. கத்தர் வந்து உன்னை எப்படி வச்சுருக்காருன்னா, நான் சொன்ன மாதிரி நீ எந்த கேட்டகரியில் இருக்கேன்னு பாருங்கள். சரியா, எந்த கேட்டகரியில் இருக்கேன்னு பாருங்கள். லைன் கேட்டகரி ஓகே, கொடுக்குறேன்பா போப்பா. சரியா, அன்பை கொடுக்குறேன், ஏற்றுக்கிறியோ ஏற்றுக்கலையோ, சரியா, சிரிக்கிறியோ சிரிக்கலையோ, விசாரிக்கலையோ. இந்த உலகத்தில் வாழும்பொழுது ஒரு பீஸ்ஃபுல்லாக நீங்கள் வாழ்ந்துட்டு போங்களேன், அது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா? எத்தனை பேர் அதை செய்வீங்க? இனிமேல் யாரும் சொல்லாதீங்க, என்னை யாரும் விசாரிக்கலை, சாப்பிட்டியான்னு கூட கேட்கல. நான் சொல்கிறேன், உன் பசங்க கூட கேட்க மாட்டாங்க சில டைம். சரியா, ஆனால் நீங்கள் கேட்டு பாருங்கள், என்னப்பா சாப்பிட்டியாப்பா அப்படின்னு கேளுங்க. கண்டிப்பாக நான் சொல்கிறேன், நீ ஒரு 3-4 நாள் கேளுங்க, ஆட்டோமேட்டிக்காக அவன் என்ன பண்ணுவான், 5-6 நாள் கேட்பான், கண்டிப்பாக கேட்பான், மம்மி சாப்பிட்டியா அப்படின்னு கண்டிப்பாக கேட்பான், நீ வேணால் பாருங்கள். சரியா, அது நடக்கும். அப்படி நடக்கலைனாலும் ஃபீல் பண்ணாதீங்க, ஏன்னா நீ ரிஃப்ளெக்ஷன், நீங்கள் நல்லது தான் விதைக்கிறீங்க. சரியா, நிச்சயமாகவே அதுக்கேற்ற பலனை எப்படி வந்து தாவீதுக்கு ஆண்டர் கொடுத்தாரோ உங்களுக்கு தருவார். ஒருவேளை தாவீது வந்து, நான் அடிக்கடியாக யோசிப்பது உண்டு, அவன் சவுலுக்கு வந்து என்ன தான் நன்மை செஞ்சாலும் சவுல்கிட்ட வந்து அவன்கிட்ட ஒரு நன்மை கிடைக்கல. கரெக்டாக இல்லையா? ஒரு நன்மை சவுல்கிட்ட வந்து அவனுக்கு கிடைக்கல, ஒரு நன்மை வந்து சவுல் செஞ்சான் அப்படின்னு. ஏன்னா சவுல் வந்து கிரிமினலாகவே இருந்தான், அவன் எப்படியா சாகடிக்கணும்னு தான் இருந்தான்னா, இவன் செஞ்சது எல்லாம் நன்மை தான், இவன் செஞ்சது எல்லாம் நன்மை தான். சவுல்கிட்ட இருந்து அவன்கிட்ட ஒரு நன்மை கிடைக்கலங்க, ஒரு நன்மை கிடைக்கல. சரியா, ஆனால் கர்த்தர்ட்டேருந்து கிடச்சிது. அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் வந்து அதை செய்கிறத நீங்கள் செய்யுங்க. சரியா, நீங்கள் ஸ்மைல் பண்ணுறத பண்ணுங்கள், நீங்கள் விஷ் பண்ணுறதை நீங்கள் பண்ணுங்கள், மன்னிக்கிறத நீங்கள் பண்ணுங்கள், விசாரிக்கிறத நீங்கள் பண்ணுங்கள், நேசிக்கிறத நீங்கள் பண்ணுங்கள், எல்லாத்தையும் நீங்கள் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் சொல்லுகிறேன், ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க அதை ஏற்றுக்கிறார்களோ ஏற்றுக்கொள்ளவில்லையோ அது ரெண்டாவது, ஆனால் கர்த்தர் அதுக்கேற்ற பலனை நீங்கள் கண்ணை மூடுறதுக்கு முன்னாடி தந்துடுவார், கண்டிப்பாக தருவார். அதுக்கேற்ற பலன் நீங்கள் பார்ப்பீர்கள், கண்டிப்பாக செய்வார், கண்டிப்பாக அதை உங்களுக்கு செய்வார். அல்லேலூயா! எத்தனை பேரை விசுவாசிக்கிறீங்க, எத்தனை பேரை நம்புகிறீங்க? ஆமேன். ஸோ நீங்கள் மற்றவங்க தயவு பாராட்டுங்க, உங்களுக்கு நிச்சயமாக தயவு கிடைக்கும், தயவு நிச்சயமாக கிடைக்கும். கர்த்தர் ஒரு நாள் உங்களை என்ன பண்ண மாட்டார், கண்டிப்பாக வந்து வெறுமையாக விடவே மாட்டார். நீங்கள் உதவி செஞ்சு பாருங்கள், உங்கள் கஷ்ட காலத்தில் உதவி செய்கிறதுக்கு கர்த்தர் சிலரை வச்சுருப்பார், கண்டிப்பாக வச்சுருப்பார். உங்கள் கஷ்டத்துக்கு உதவி செய்வார், கண்டிப்பாக செய்வாங்க. அப்படி யாருமே செய்யலைனாலும் கர்த்தர் கண்டிப்பாக செய்வார். அல்லேலூயா! ஸோ நான் விசுவாசிக்கிறேன், சிலரெல்லாம் போட்டிருக்கிறீங்க, ஷீபா போட்டிருக்கேன், சகோதரிகள் எனக்காக மனம் இறங்க வேண்டும். நீங்கள் இறங்குங்க, அவங்க இறங்குறதெல்லாம் ரெண்டாவது, நீங்கள் இறங்குங்க. நீங்கள் ஒரு வார்த்தை, ஃபோன் நம்பர் இருந்தால் ஃபோனுக்கு அடிங்க. சரியா, ஃபோனுக்கு அடிங்க. சரியா, என்ன விதைக்கிறமோ அது அறுப்போன்ற மாதிரி இருக்குல்ல, அதனால் நீங்கள் ஒரு ஃபோன் பண்ணி பேசுங்க, எப்படி சிஸ்டர் இருக்கிறீங்க, உன் சிஸ்டர் தானங்க. சரியா, உன் நண்பர்கள், சரியா, உன் ஃப்ரெண்ட்ஸு, நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரிஃப்ளெக்ஷன் கண்டிப்பாக வரும். ஆமேன். அல்லேலூயா! ஸோ கர்த்தர் நல்லவர். ஸோ உங்களுக்கு இது உதவியாக இருக்கும் என்றால், இந்த கான்செப்ட் பிடிச்சிருந்ததுன்னா
நான் சொன்ன கருத்துக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து எஸ்ன்னு போடுங்க, இல்லைன்னா ஆமேன் போடுங்க. சரியா செய்வீங்களா? ஸோ சிலலாம் சொல்லுவாங்க ஃபோன் காலே வரல, நீ வரல ஃபோன் பண்ணு, சரியா ஆட்டோமேட்டிக் எல்லாமே வரும். சரி அதனால் அதெல்லாம் பண்ணுங்கள். சரியா? ஓகே, ஆமேன் போட்டிங்களா? யார் போட்டிருக்கிறா? ஓகே, நாகேந்திரா, பிரேமா, மேகநாதன், கிரேஸு, மணி. சரி ஓகே, போட ஆரம்பிச்சிட்டாங்க. சுஜி, பாஸ்கரன், அடுத்தது கிரேஸ். ஓகே திரும்பவுமா? ஓகே திரும்பவும். ஓகே லீனா, மேரி, லீனா மேரி இவங்களாம் போட்டிருக்கிறீங்க. புஷ்பானந்தம், அமேன், மேரி, ஹில்டா, வனிதா பாய், ஷீபா, தியோபாலு, முகிலன், சார்ல்ஸு, நம்பிதை, சந்திரசேகரன், அடுத்தது பிரபு சேகர், அடுத்தது பிரதீப் தேவா, அடுத்தது பிராண்ட் புதுசாக இருக்குது, அன்பழகன் பொன்னுசாமி இவரும் புதுசாக இருக்கார், அடுத்தது பெருமாள் மதி, பெருமாள் மதி தானே அது புதுசாக இருக்க மாத்திருது, ஷீபா, ஆஷா, பீட்டரு, சிசிலி சுரேஷ், காயத்ரி சுதாகர், சேவியர் குழந்தராஜி, சசிகலா. சரி ஓகே, அடுத்தது உமா லூர்துமேரி, முகிலேஸ்வரி, ஆண்டனி சேவியர், புஷ்பானந்தம். ஓகே ரொம்ப சந்தோஷம். ஸோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் ரொம்ப சந்தோஷம், செய்யுங்க. சரியா? நிறைய டைம் நம்மளுக்கு ரிஃப்ளெக்ஷன் நம்மளுக்கு கிடைக்காது. சரியா? நம்ம என்ன தான் பண்ணாலும் சிலருக்கு வந்து அதெல்லாம் கிருபை பெற்றவர்கள் என்ன மாதிரியே இல்லைன்னு வச்சுக்கோங்க. சரியா? சில டைம் நம்ம என்ன தான் பண்ணாலும் அது நடக்காது, ஆனாலும் கவலைப்படாதீங்க, நீ செய்கிறத நீங்கள் செய்யுங்க. சரியா? நான்சி டேவிட், ஈனோஸ் எட்வர்டு, ஓகே அவரும் புதுசாக தெரியுது, ஜோசப் ஜெயராஜ். ஸோ கத்திர நாம மைமை பரட்டும். ஸோ கத்திர இந்த காலை வேலையை கத்திர உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றியிருக்கிறார். லீலா, மகிமை, நிறைய புது பேராக இருக்க. ஓகே பிரபு மோசஸ், இதுவும் புதுசாக இருக்குது. ஓகே பிரபு சிங்கர், சிங்கர், இட்ஸ் மை லைஃப் ஸ்டோரி, என் ஸ்டோரி அப்படிதான்ப்பா. சரி ஓகே கவிதா, கவி, ஓகே மேரி, ஹில்டா, சந்திரசேகரன். ஓகே ரொம்ப சந்தோஷம். கத்திர உங்களை ஆசீர்வதிப்பாராக, கத்திர உங்களை நடத்துவாராக. ஸோ நீங்கள் செய்யுங்க. சரி ஆப்போசில் வருதோ இல்லையோ, நீங்கள் நல்லதை விதைங்க, நல்ல ரிஃப்ளெக்ட் பண்ணுங்கள், நல்லதை செய்யுங்க, கத்தாதீங்க, கோபமாகாதீங்க. சரியா? அன்பை கொடுங்கள், ஸ்மைலை கொடுங்க. சரியா? எல்லாத்தையும் நீங்கள் கொடுங்க. கண்டிப்பாக ஒரு நாள் கண்டிப்பாக அது உங்களுக்கு ரிட்டனாக வரும். ஒருவேளை வரலைனாலும் கத்தர் அதை கண்டிப்பாக கணக்கில் வச்சு உங்களை ஆசீர்வதிப்பார். சரியா? கற்பகம், ஓகே மேரி, எல்லோரும் கொடுத்துருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். நம்ம எல்லோரும் கண்களை மூடலாமா, எல்லாம் ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, இந்த அருமையானது விளைக்காய் சூத்திருக்கிறோம். இந்த காலை வேளையிலும் உங்களுடைய கரம் எங்களோடு கூட இந்த வழி நடத்துவதாக. ஆண்டவரே கத்தாவே, நாங்கள் வாழ்கிற இந்த வாழ்க்கை ஆண்டவரே கத்தா நிச்சயமாகவே கத்தா மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கவும், மற்றவர்களை மன்னிக்கவும், ஆண்டவரே மற்றவர்கள் மேல் அன்பு செலுத்தவும், ஆண்டவரே கத்தாவே எங்களுடைய வாழ்க்கையை நீர் வைத்திருக்கிற அதை நாங்கள் ஒவ்வொரு நாளும் அதை பிரதிபலிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே மற்றவர்கள் விசாரிக்கிறதுல, மற்ற அன்பு கூறுகிறதில், ஆண்டவரே கத்தாவே தயவு பாராட்டுறதில், உதவி செய்கிற காரியங்கள் இதெல்லாம் நாங்கள் செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்க. நிச்சயமாக அதற்கேற்ற பலனை நீர் எங்களுக்கு தருவீராக. ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ளுங்க, இந்த நாளில் சுகத்தோடு விளையாண்டு பாதுகாத்துக்கொள்ளுங்க. இந்த நாளில் எக்ஸாம் போகிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானம், நல்ல சுக விளையாண்டு கொடுங்க. இந்த எக்ஸாம்ஸை நன்றாக எழுத உதவி செய்யுங்க. அந்த பிள்ளைகளோட எதிர்கால திட்டங்களை ஆசீர்வதிங்கப்பா. இந்த நல்ல பர்த்டே வெடிங் அனுசரி கொண்டாடுற எல்லா பிள்ளைகளும் ஆசீர்வதிங்க. வருஷத்தை நன்மையை மூடி சுட்டுக்கிற தேவன் இந்த ஆண்டு எல்லா நன்மையினால் நிரப்புங்கப்பா. அந்த பிள்ளைகளுக்கு ஒரு குறைவில்லாதபடி நடத்துங்க. இதனால் எல்லாம் நல்ல சமாதானமாய் சந்தோஷமாய் இந்த நாளை கடக்க உதவி செய்யுங்க. இதனால் முடிக்க வந்த பிள்ளைகள் சந்தோஷமாய் முடிக்கட்டும் அப்பா. ஆண்டரை கத்தா எல்லாருடைய வீடுகளில் சமாதானம் ஆளுகை செய்யட்டும். அந்த சண்டை ஒழியட்டும், மனக்கசவுகள் ஒழியட்டும். ஆண்டரை கத்தாவை எல்லா துக்கங்களெல்லாம் மறையட்டும். எல்லா குடும்பங்களும் இரத்தத்தாலும் மறைத்து கொள்ளுங்கப்பா. நீரே கூட இந்த வழி நடத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆமேன், ஆமேன். கத்த நல்லவர். ஸோ நீங்கள் நிறைய பேர் புதுசாக வந்திருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை இன்றைக்கி வந்தவங்க நாளைக்கு வேணால் நீங்கள் ஒன்று டைப் பண்ணுங்கள். சரியா? ஏன்னா நிறைய பேர் படிக்க முடியாமல் வந்திருக்கலாம். கத்திரவங்களோடு கூட இருப்பாராக. ஸோ கத்திரவங்களை பெரிய காரியங்களை செய்வார். அதனால் இன்றைக்கி உங்கள் முகத்துலேருந்து ஸ்மைல் வரட்டும். சரியா? மற்றவங்க முறைச்சிட்டு போனால் கூட பரவாயில்ல, மற்றவங்க சிரிக்கலைனாலும் பரவாயில்ல, நீங்கள் எப்பவுமே ஸ்மைலிங்காகவே இருங்க. சரியா? கத்திரவங்களை நடத்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.